வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவுமே முக்கியமான அண்ட் எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய வென் ஆர் சீட்ஸ் ஃபார்ம்டு, அதாவது ஒரு தாவரத்தோட விதைகள் எப்போ உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீட்ஸ் ஆர் த மெயின் மீன்ஸ் பை விச் ஃப்ளவரிங் பிளான்ட் ரீப்ரொடியூஸ் அண்ட் ஸ்ப்ரெட். அதாவது சீட் தான் ஒரு தாவரத்தோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அதுதான் எல்லா இடத்துக்கும் பரவி மற்றொரு பிளான்ட்டை உருவாக்குது. ஆஃப்டர் த பிளான்ட் ஹேஸ் பீன் ஃபர்டிலைஸ் வித் எக்ஸல் டெவலப்டு இன் டு எ சீட் ஃப்ரம் விச் அ நியூ பிளான்ட் கேன் டெவலப். அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸல் வந்து டெவலப் ஆகுது, அந்த எக்ஸல் தான் ஒரு சீடாக கன்வெர்ட் ஆகுது. இந்த சீட் கண்டெயின் ஆன் எம்ப்ரியோ ஃப்ரம் which the new plant will grow. Embryo means not only humans. எல்லா பிளான்ட்டுமே ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அதை எம்ப்ரியோவாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சீட் ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு எம்ப்ரியோ இருக்காது. என்ன எம்ப்ரியோனா பிளான்ட்டோட எம்ப்ரியோ, ஓகேவா? ஃப்ரம் விச் த நியூ பிளான்ட் வில் க்ரோ, அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். இட்ஸ் ஆல்சோ கண்டெயின் அ ஃபுட் ஸ்டோர் டு நரிஷ் த எம்ப்ரியோ அன்டில் ஹேஸ் டெவலப்டு ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ். அந்த சீட்ஸ்ல இருந்து தேவையான எல்லா மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னா அந்த பிளான்ட்ல அதை நியூவா க்ரோ ஆகக்கூடிய அந்த பேபி பிளான்ட்ஸோட ரூட்ஸ் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தேவையான சத்துக்களை அந்த விதையிலிருந்தே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த சீட்ஸ் இஸ் என்க்ளோஸ்ட் இன் எ டஃப் அவுட்டர் கோட்டிங் டு ப்ரொடக்ட் இட் ஃப்ரம் ட்ரையிங் அவுட். ஸோ இந்த சீட்ஸில் வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கடினமான தோல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விதையை வந்து பாதுகாக்கும், காய்ந்து போகாம அந்த விதையை பாதுகாக்குது. ஸோ காய்ந்து போச்சுன்னா அதோட க்ரோவிங் எபிலிட்டி குறைஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அப்படி இல்லாமல் இருக்கு அந்த அந்த சீட் வந்து ஃபுல்லாகவே க்ரோ ஆகிறதுக்கு அந்த அவுட்டர் லேயர்ல இருக்க ஹார்ட் கோட் வந்து பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, மெனி சீட்ஸ் கேன் பி கேரிடு பை த விண்ட். நிறைய விதைகள் வந்து காற்றின் மூலமா அடிச்சு செல்லப்படுது. சம் ஈவன் ஹாவ் அ ஃப்ளஃபி அம்பர்லா லைக் த டெண்டேலியன் சீட் ஹெட் which enable them to be carried for a very long distance. Okay, விதைகள் வந்து pollination take occurs by water, wind, நிறைய ரீசன்ஸ் மூலமாக வந்து இந்த பாலினேஷன் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விதைகள் எந்த மாதிரி போகுது அப்படின்னா இந்த விதைகளோட மேல்புறத்தில் டெண்டேலியன் அப்படிங்கிற ஃப்ளஃபி லைக் ஸ்ட்ரக்சர், பஞ்சு மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்னால ஈஸியாக விண்ணால் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இந்த சீட்ஸ் வந்து ஃபர்தராக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வென் ஆர் சீட்ஸ் ஃபார்ம்டு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டான தமிழ் மீனிங். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.